நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் நாளை கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய அந்தமான் கடற்பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுநாள் மத்திய வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நாளையும் விடுமுறை அளிக்கப்பட வாய்ப்புள்ளது மேலும் கனமழை எதிரொலி காரணமாக மாவட்ட நிர்வாகங்கள் முழுமையாக தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று இருபத்தி ஏழு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு அவசர கடிதம் எழுதியுள்ளது பேரிடர்களை கையாள்வதற்கான நிலையான செயல்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிக்கவும் கனமழை மிக கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மின்தடை மரங்கள் முறிவு சாலை சேதம் உள்ளிட்ட பணிகளை உடனே கண்டறிந்து தீர்க்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல நாளையும் கனமழை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்று அதாவது நவம்பர் பதினான்காம் தேதியே கனமழை காரணமாக பல மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதே கனமழை நாளையும் தொடரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்க காரணத்தினால நாளையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்